வெல்கம் டு தமிழ் ஹெல்த் டிப்ஸ். என்னோட பேர் மனோ. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பீர் குடிப்பதால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நாம இன்னைக்கு பார்க்க போறோம். பீரில் அதிகமாக ஆக்சிலேட் மற்றும் யூரிக் ஆசிட் மற்றும் அமிலங்கள் அதிகமாக உள்ளது. சிறுநீரக பாதிப்புகள் இருக்கும் ஒருவர் பீர் குடிக்கும் போது இவை அதிகமாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இதனால் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படும். வயிறு தொடர்பான தொந்தரவு இருப்பவர்கள் பீர் குடித்தால் சரியாகிவிடும் என தவறான கருத்து பரப்பப்படுகிறது. குடல் தொடர்பான பிரச்சனை இருப்பவர்கள் கண்டிப்பாக பீர் அருந்தவே கூடாது. மேலும் உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்கள், இதய நோய் இருப்பவர்கள், கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், எப்போதும் சூடான சூழலில் வேலை செய்யும் டிரைவர்கள், மிஷினில் வேலை பார்ப்பவர்கள், அல்சர் பாதிப்பு இருப்பவர்கள், கல்லீரல் பாதிப்பு உள்ளவர்கள் அனைவருமே பீரை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். பீரை தொடர்ச்சியாக குடித்து வருபவர்களுக்கு யூரிக் ஆசிட் கற்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. ஏற்கனவே கல் இருப்பவர்களுக்கு அதிகமாகவும் வாய்ப்புள்ளது. பீர் குடித்தால் சிறுநீரக கற்கள் கரைந்துவிடும் என்பது தவறான தகவல். சிறுநீரக கற்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவரை அணுகி சிகிச்சை பெறுவதே நல்லது. பீர் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு என்றும் பல நோய்களை தீர்க்கும் என்றும் தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருகின்றன. பீர் மதுவே அல்ல என்ற பிம்பமும் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. உண்மையில் பீர் குடிப்பதால் உடலுக்கு பல்வேறு தீமைகளை ஏற்படுகிறது. தொடர்ந்து குடித்து வருபவர்களுக்கு கல்லீரல் பாதிப்பு ஏற்படவும் வாய்ப்புண்டு. மது ஒருபோதும் எந்த நோய்க்குமே மருந்தாகாது. அது தனி மனிதனுக்கும் சமுதாயத்திற்கும் கேடு விளைவிப்பதாக மட்டுமே இருக்கும். இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் அப்படின்னு நம்புறேன். இது போன்ற மேலும் பல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.